Hi friends, நம்ம இப்போ என்ன பார்க்க போறோனா வாழைக்காயை வச்சு barbecue மூலமா எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். ஒரு வாழைக்காய் எடுத்துக்கலாம். அதல இருக்க தோலலாம் வந்து சீவி எடுத்துட்டு வாழைக்காய் ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண வாழைக்காயை தண்ணில போட்டு வச்சிரலாம் இல்லனா வாழைக்காய் வந்து கருத்து போன மாதிரி ஆகிரும். வாழைக்காய் தண்ணியில இருக்கட்டும் அதுக்குள்ள இருக்க தேவையான மசாலாவெல்லாம் பாத்தறலாம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா மிளகாய்த்தூள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா mix பண்ணிட்டு இது வர வரன்னு இருக்கும் இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி mix பண்ணிக்கலாம் நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து mix பண்ணிக்கலாம் ஓகே அப்புறம் நம்ம தண்ணில போட்டு வச்சிருக்க வாழைக்காய் பீஸ் எடுத்து இந்த மசாலால அப்ளை பண்ணி வச்சிரலாம் இந்த மாதிரி எல்லா பீஸையும் மசாலால அப்ளை பண்ணி வச்சிரலாம் இங்க வந்துட்டு நெருப்பு ரெடி ஆயிருச்சு அந்த grill எடுத்து மேல வச்சிரலாம் அதல லைட்டா oil அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம மசாலா அப்ளை பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காய் பீஸ் எடுத்து அந்த grill மேல ஒவ்வொரு பீஸா வச்சிரலாம் இந்த மாதிரி எல்லா பீஸையும் வச்சிட்டு லைட்டா oil விட்டுறலாம் அதுக்கு
அப்புறம் இதை வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து திருப்பி போட்டுடலாம். திருப்பம் அப்படியே விட்டோம்னா அது கருகி போன மாதிரி ஆயிரும், அதனால ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி திருப்பி வச்சுக்கலாம். திருப்பும் போது லைட்டாக ஆயில் விட்டுக்கலாம். இது நம்ம வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு, நம்ம பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். நான் ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.